தமிழகத்தில் பெருமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் மற்றும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். வடகிழக்கு பருவமழை இந்த மாத இறுதியில் தொடங்க வாய்ப்பிருப்பதால் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துரிதப்பட்டு வருகின்றன. சென்னையில் 608 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சென்னை பிராட்வே, என்எஸ்சி போஸ் சாலை, வால்டாக் சாலை உள்ளிட்ட இடங்களிலும் முதலமைச்சரின் தொகுதியான குளத்தூர் பகுதியிலும் மழைநீர் கால்வாய்கள் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழைக்கு முன்பாக பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், பெருமழை பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டாா்.